சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பெரியார் திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலைக் கழகம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் மக்கள் அதிகாரம் சார்பில் ஊடகத்துறையினரை மிரட்டும் கருத்து சுதந்திரத்தை நசுக்கும் காவி பாசசத்தை கண்டித்தும் வரவர ராவ், ஆனந்த லிட்டுண்டே உள்ளிட்ட அறிவுத்துறையினரையும் சிஐஏ போராட்டத்தில் சிறைப்படுத்திய இஸ்லாமியர்களையும் உடனே விடுதலை செய்ய வேண்டியும், கருப்பர் கூட்டம் மீதான குண்ட சட்டத்தை ரத்து செய்ய வேண்டியும், கடவுளுக்காக குரல் கொடுக்கும் பாஜக கொரோனாவினால் வாழ்ந்த மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அவளை கருத்து சுதந்திரத்தை பாசிசத்தை ஏவி விடும் இந்த அரசை கண்டித்து இங்க மக்கள் அதிகாரம், திராவிடர் விடுதலை கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய அமைப்புகள் இணைந்து இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அரசு கொரோனா காலகட்டத்தில் மக்களை நடுத்தருவில் நிறுத்தி பலர் உயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் தன்னுடைய அஜெண்டாவை, தன்னுடைய திட்டத்தை ஒரு புயலை போல இந்த மத்திய அரசு எல்லா திட்டங்களையும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்தோ மக்களுக்கு ஆதரவாகவோ பேசக்கூடிய, அரணாக இருக்கக்கூடிய அறிவுத்துறையினரை, சமூக செயல்பாட்டாளர்களை இன்று ஊப்பா சட்டம் போன்ற கொடிய சட்டத்தை ஏவி அவர்களை அடக்கிற வேலையை செய்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதன் மூலமாக வெளியில் இருப்பவர்களுக்கு ஒரு மிரட்டலை விடுக்கிறது. ஆனா அதற்காக அஞ்சி ஒதுங்குவோர் அல்ல இந்த முற்போக்காளர்கள். அது அரசுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். மக்கள் இந்த அரசு ஏவக்கூடிய எல்லா அடக்குமுறைகளையும் எதிர்த்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கருப்பர் கூட்டத்தை சார்ந்த தோழர்கள் கந்த சஷ்டி கவசம் அதை விமர்சித்து போட்டார்கள் என்று சொல்லி அவர்களை குண்ட சட்டத்தில் கைது செய்திருக்கிறது. அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், அந்த குண்ட சட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் முழக்கங்களை முன்வைக்கிறோம். போராட்டம் தொடர்ச்சியாக நடக்கும் என்று அறிவித்துக் கொள்கிறோம். நன்றி.